கேகே இன்ஃபோடெயின்மென்ட் உங்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த ஐபிஎல் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச் 21, இது வந்து லக்னோவில் நடந்தது. எல்எஸ்டி வந்து டாஸ் வின் பண்ணாங்க, சூஸ் டூ பேட் செலக்ட் பண்ணாங்க. எல்எஸ்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, டி காக் சரியாக ஆடலை. கேஎல் ராகுல் ஒரு கேரக்டர் எனக்கு நல்லா இருக்குன்னா கொடுத்தாரு, 33 ரன் எடுத்தார். மார்க்லஸ் டோனிஸ் வந்து 58 ரன் எடுத்தார். நிக்லஸ் பூரன் நாட் அவுட் ஆகி ஒரு நல்ல ஒரு நாக் கொடுத்தாரு, 32 out of 22 பால் எடுத்தார். பதோனி வந்து 20 ரன் எடுத்தார், அவுட் ஒரு ஷார்ட் 11 பால்லையும் வந்து 20 ரன் குவிச்சார். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 163 for 5, ஒரு நல்ல பவுலிங் ட்ராக்குக்கு இது ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் தான் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தது, பால் வந்து பேட்டுக்கு வரல, ஒரு நல்ல ஒரு பவுலருக்கு சப்போர்ட்டான பிச்சாக இருந்தது. உமேஷ் யாதவ் 2 விக்கெட் எடுத்தார், ரஷீத் கான் 1 விக்கெட் எடுத்தார், தர்ஷன் 1 விக்கெட் எடுத்தார். சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஜிடி வந்து சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் அமிச்சாங்க. ஓப்பனிங் அவர் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 31 ரன் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணார். கில் வந்து சரியாக ஆடல, 19 ரன்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகலை, ஒரு லிட்டில் பிட் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆனாலும் யூஸ் இல்லை. விஜய்சங்கர் 17 ரன் எடுத்தார். ராகுல் திவாதி வந்து ஏண்டில் ஒரு நல்ல ஒரு நாக்கை கொடுத்தாரு. ஹர்ஷித் கான் ஆடலை, உமேஷ் யாதவ் ஆடலை, ஜான்சன் எல்லாமே 0-0, 2 ரன் எடுத்தாங்க. மிடிலாட சுத்தமாக சொதப்பினதுனால அவங்களுக்கு மேட்ச் வந்து சேசிங் பண்ண முடியல. லோ ஸ்கோர் இருந்தாலும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் பவுலிங் சொல்லி ஆகணும். எல்எஸ்டி வந்து நல்ல பவுலிங் போட்டாங்க. யாஷ் வந்து 5 விக்கெட் எடுத்தார், ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். ஒரு நைட்டு நல்ல ஒரு பவுலர், நல்ல ஒரு கேட்ச் பிக்கப் பண்ணார். ஒரு நல்ல ஒரு டீமாக இருந்தது எல்எஸ்டி, வந்து பவுலிங் லெவலில் ஸ்ட்ராங்காக இருந்தது. நவீன் வந்து 1 விக்கெட் எடுத்தார். குணால் பாண்டியாவன் தவறு பங்குக்கு ஒரு 3 விக்கெட் எடுத்தார். ரவி வந்து 1 விக்கெட் எடுத்தார். ஆல்மோஸ்ட் எல்எஸ்டி வந்து பவுலிங் நேற்று ஒரு நல்லா போட்டாங்க, பேட்டிங் நல்லா பண்ணாங்க, ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. லோ ஸ்கோர் இருந்தாலும் இது பேட்டிங் ட்ராக்னால அவங்க பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணாதனால மேட்ச் ஈஸியாக வின் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு ஈஸி வின் தான் சொல்லலாம் எல்எஸ்டிக்கு. வந்து ஜிடி வந்து சரியாக பேட்டிங் இல்லை, ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் இல்லை, ஒரு ஒரு ரெகுலர் பார்ட்னர்ஷிப் இல்லாதனால மேட்ச்சை வந்து லாஸ் பண்ணாங்க. இதனால் எல்எஸ்டிக்கு வந்து 2 பாயிண்ட் ஆட் ஆகி அவங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் ஆட் ஆகி டாப்பில் போகிறாங்க எல்எஸ்டி வந்து. ஃபார் மோர் அப்டேட் வாட்ச் கேகே இன்ஃபோ டைம், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.